ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டிலையே சுண்டைக்காயை வச்சு எப்படி வத்தல் செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது. அதுவும் டெலிவரி ஆனவங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காயை வந்து சேர்த்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணம் வந்து இதில் இருக்குது. இந்த சுண்டைக்காயை வச்சு நம்ம வீட்டிலையே வத்தல் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா சுண்டைக்காயை வந்து நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பழுத்துரும். ஸோ அதை நம்ம வத்தலாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் அது நல்லா கெடாமல் இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சுண்டைக்காயை இந்த மாதிரி எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு டைம் தட்டினீங்க அப்படின்னா அது வந்து உடஞ்சி இந்த மாதிரி வெளியில் வந்துடும். மெயினாக அந்த சின்ன சின்ன கொட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போடாதீங்க. இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிற எல்லா சுண்டைக்காயும் இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக உடையாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து லைட்டாக தட்டினாலே போதும், இது வந்து உடஞ்சி வந்துடும். இருக்கிற எல்லா சுண்டைக்காயுமே நான் வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இதை நான் இப்போ மோரில் ஊற வைக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா தயிரை வந்து மோராக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் இப்போது இருக்கிற சுண்டைக்காயெலாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இருக்கிற எல்லா சுண்டைக்காயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 டேயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இதை வந்து நான் 3 டேஸ் வரைக்கும் நம்ம மோர்லேயே ஊற வைக்க போகிறோம். அடுத்தது 3 டேஸ் கழித்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மழை சீசனாக இருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் வெயிலில் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ உங்களோட அந்த வெயிலோட தன்மை பொறுத்து நீங்கள் வந்து காய வச்சுக்காங்க. நான் வந்து 1 வீக் வரைக்கும் நான் வெயிலில் காய வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து வேலை செய்ய தேவையில்லை. நம்ம இருக்கிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி இதை பண்ணிடலாம். ஸோ இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.